ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். 2019 ஏப்ரல் 13 கர்நாடகாவில் வச்சு ராகுல் காந்தி, நீரவ் மோடி, லலித் மோடி, நரேந்திர மோடி, இப்படி மோடின்ற பேர் வச்ச எல்லாருமே திருடர்களாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்காண்டி இன்னைக்கு சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 வருஷ ஜெயில் தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏக் சோட்டா சா சவால், இன் சப்கே நாம், இன் சப் சோரோ கே நாம் மோடி 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 கேசே, நீரவ் மோடி, ललित मोदी, नरेंद्र मोदी, और अभी थोड़ा ढूंढेंगे तो और बहुत सारे मोदी निकलेंगे. இந்த 2 வருஷ ஜெயில் தண்டனை அறிவிச்ச உடனேயே ராகுல் காந்தியுடைய எம்பி பதவி பறிக்கப்படுது. இப்படி ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிக்கப்பட்ட உடனேயே நாடு முழுவதும் இது ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய அனுதாப அலையே இப்போ இந்தியாவில் எழுந்திருக்கு. உண்மையிலேயே பாஜக இதை விரும்பி தான் செஞ்சாங்களா? ஏன்னா எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்ல, ராகுல் காந்தி மேலே இப்படி நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா அவருக்கு அனுதாப அலை கூடும், நமக்கு எதிராகவே அது உருவாகும் என்பது பாஜகவுக்கு தெரியாமல் இருக்க போது, அப்புறம் ஏன் ராகுல் காந்தி மீது இப்படிப்பட்ட நடவடிக்கை அவங்க எடுத்தாங்கன்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கெல்லாம் தெரியும், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளரான பவன் கேரா என்பவர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி என்பதற்கு பதிலாக நரேந்திர கௌதம் தாஸ் மோடி அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே மோடி அவர்களுடைய குடும்பத்தை கொச்சப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பவன் கேரா மீது எல்லா இடங்கள்லையும் வழக்கு போடுறாங்க இந்த பாஜக. உச்சகட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளைட்டு, அதாவது ஓடுற ஃப்ளைட்டை நிப்பாட்டி பவன் கேராவை கீழே இறக்கி ஒரு தீவிரவாதியை போல கைது பண்ணாங்க அசாம் போலீஸ். இப்படி கைது பண்ண உடனேயே காங்கிரஸ் கட்சி நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போய் உடனடியாக பவன் கேராவுக்கு பெயில் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்படியான சம்பவம் தான் ராகுல் காந்திக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரொம்பவும் நம்பினாங்க. அதாவது ராகுல் காந்தியோட எம்பி பதவியை நம்ம நீக்கின உடனே ராகுல் காந்தி மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றம் போவார், அப்படி உச்சநீதிமன்றம் போனார் அப்படின்னா அவருடைய பதவி பறிக்கப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்களே தவிர, இன்னும் 3 நாள் நாடாளுமன்றம் நடக்க போகிறதுல அதானி மேட்டர் யாருமே பேச மாட்டாங்க, யாருமே இந்த ஜேபிசி கமிட்டி அமைக்கணும்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற கணக்கை தான் பாஜக போட்டாங்க. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சரான அனுராக் தாக்கூர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஏங்க பவன் கேராவுக்கு மட்டும் உடனடியாக போய் மேல்முறையீடு பண்ணீங்கல்ல, ராகுல் காந்தி எம்பி பதவி பறிச்சிருக்கோமே அதுக்கு உடனடியாக நீங்கள் மேல்முறையீடு தானே போயிருக்கணும், ஏன் இவ்வளவு மணி நேரம் ஆகியும் மேல்முறையீடு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இந்த அனுராக் தாக்கூர். அவர் மட்டும் கிடையாதுங்க, ஒன்றிய பாஜகவுடைய உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருந்த இந்த முகுல் ரோஸ்னிக் என்பவர் கூட இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் மேல்முறையீடு பண்ணலை, மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்கன்னா ராகுல் காந்தியோட எம்பி பதவியே பறிக்காமல் இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பவன் கேராவுக்கு மேல்முறையீடு போன மாதிரி ராகுல் காந்தி மேல்முறையீடு போயிருந்தார் அப்படின்னா இந்த விஷயம் ராகுல் காந்தியோட முடிஞ்சிருக்கும், அதானி மேட்டர் யாரும் பேசியிருக்க மாட்டாங்கன்ற கணக்கு தான் பாஜக போட்டது. ஆனா ராகுல் காந்தி உடனடியாக மேல்முறையீடுக்கு போகாதது இவர்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியை தாண்டி நாங்களாம் காங்கிரஸோட கூட்டணியே சேர மாட்டோம், காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த தலைவர்கள் கூட இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாங்க. அவங்க யார் யாருன்னு பாருங்க, மம்தா பானர்ஜி, டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், அப்புறம் தெலுங்கானா முதலமைச்சர் கேசிஆர், இவர்கள் 4 பேருமே இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க. இதில் மம்தா பானர்ஜியை கூட நம்ம கலட்டி விட்டுறலாம், ஏன்னா மம்தா பானர்ஜியோட ஸ்டேட்மெண்ட்டில் ராகுல் காந்தின்ற பேர் கூட கிடையாது. ஆனால் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால், நல்லா கவனிங்க, டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் எதிர்கட்சி, ஆனாலும் கூட சட்டமன்றத்தில் வச்சே ராகுல் காந்திக்கு மோடி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விடுறாரு டெல்லியோட முதலமைச்சரான கெஜ்ரிவால். இதை விட கவனிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, தெலுங்கானா முதலமைச்சரோட கேசிஆரோட ஸ்டேட்மெண்ட் தான், நம்மளுடைய கட்சியும் தேசிய அளவில் பேசப்படும் என்பதற்காக கட்சியோட பெயரை மாற்றி மம்தா பானர்ஜியிலேருந்து பெரும்பெரும் தலைவர்களை தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு வரவர் தான் இந்த சந்திரசேகர ராவ். அவரே இன்னைக்கு நேரமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, ராகுல் காந்தியை பதவி நீக்கம் செய்த இந்த நாள் என்பது இந்திய ஜனநாயகத்தினுடைய கருப்பு நாள், நம்ம அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அடுத்து பேசிக்கிறலாம், பாஜகவுடைய அராஜகத்தை நம்ம தட்டி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு தெலுங்கானா முதலமைச்சரான கேசிஆர். இதை பாஜக சற்றுமே எதிர்பார்க்கலை. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு இந்தியாவில் இருக்க மீடியாவை வேண்டுமானால் இவர்கள் அவங்க எலும்பு துண்டை போட்டு அவர்களுக்கு சாதகமாக செய்தி வெளியிட சொல்லலாம். ஒரு சில மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு தான் எம்பி பதவி போச்சுல, எப்போ அந்த வீடியோ காலி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி விவாதம்லாம் பண்ணாங்க. ஆனால் உலக மீடியாக்கள் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவு வந்துட்டாங்க. மோடியோட இமேஜ் இந்தியாவில் மட்டும் கிடையாது,
உலக அளவில் டேமேஜாக இருக்குது. அப்படி ராகுல் காந்திக்கு ஆதரவாக எந்தெந்த நாட்டிலேருந்து மீடியாக்கள் பேசியிருக்காங்க தெரியுமா? ஆஸ்திரேலியாவுடைய கார்டியன் பத்திரிகை, ஸ்பானிஷ் டெலிமோண்டோ அப்படின்ற ஸ்பெயின் நாட்டு பத்திரிகை, அதே போல் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்ஃபுட்டர் அல்ஜிமேன் அப்படின்ற பத்திரிகை, சவுதி அரேபியாவுடைய அஸ்ராக் நியூஸ், அதே போல் ஃப்ரான்ஸுடைய ஆர்எஃப்ஐ, அதே போல் பிரேசில் இருக்கக்கூடிய சிஎன்என், இப்படி எல்லா நாட்டு பத்திரிகைகளுமே ராகுல் காந்திக்கு ஆதரவாக செய்தியை வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மோடிக்கு உலகளவில் ஒரு பெருத்த டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாருமே பாஜகவுக்கு ஆப்பு வைக்க ஆரம்பித்த உடனேயே பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்ட வகுப்பை வந்து கேவலப்படுத்திட்டாரு, அவருக்கு வந்து அவர்களை பற்றின அக்கறையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, நீரவ் மோடியாக இருக்கட்டும் அல்லது லலித் மோடியாகட்டும், இவர்கள் எல்லோரும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதற்காக தான் ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணாரா? கிடையாது, இவர்கள் எல்லோருமே திருட்டு பசங்க. பணத்தை இங்கே இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிச்சு மோடியோட ஆட்சியில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு தப்பி போய் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய எம்பி பதவியை உடனே பறிக்கிறாங்களே இந்த பாஜக, இந்த நீரவ் மோடி லலித் மோடியை குறைஞ்சபட்சம் இந்தியாவுக்கு உங்களால் கூட்டிகிட்டு வர முடிஞ்சா, அந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சா? கிடையவே கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுறீங்க, இந்த திருட்டு பசங்களை காப்பாற்றுறதுக்காக இவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதற்காக ராகுல் காந்தி இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் திருட்டு பசங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ ராகுல் காந்தி தெளிவாகவே தனிநபர்களை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் திருட்டு பசங்களாக இருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டது எப்படி ஜாதியை குறிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்படியே ராகுல் காந்தி பேசுனது தப்புனே வைப்போமே. உங்களுடைய கட்சியில் இன்றைக்கி தேசிய மகளிர் ஆணைய தலைவராக நியமனம் பண்ணியிருக்கீங்களே குஷ்பு, 2018 அவர் என்ன பேசினார், மோடி என்ற பேருக்கு பதிலாக ஊழல்னு மாற்றிக்கிங்கன்னு சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி அவர் மேலே ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? அவர் பாஜகவில் இணைஞ்சிட்டார் என்பதற்காகவா? அப்போ ஒருத்தர் என்ன வேணாலும் மோடியை கேவலமாக பேசலாம், பாஜகவை காரி துப்பலாம், ஆனால் அவன் பாஜகவில் இணைஞ்சிட்டான் அப்படின்னா தொடச்சிக்கிட்டு சிரிப்பீங்களா? இப்போ ராகுல் காந்தியோடைய எம்பி பதவியை பறிச்ச உடனேயே இந்த பாஜக கும்பல் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சும்மா இருக்காது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஹைகோர்ட்டில் போய் இந்த ஆர்டருக்கு ஸ்டே வாங்கினா எம்பி பதவி உடனே கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த பாஜக கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவங்க உடனடியே பண்ணுற வேலை என்னவா இருக்கும், எலெக்ஷன் கமிஷனை வச்சு வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தலை அறிவிப்பாங்க. நடக்குமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இதற்கு முன்பே ஏற்கனவே 2 தொகுதி காலியாக இருக்கு, அந்த 2 தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கல, ஆனால் வயநாடு தொகுதிக்கு உடனடியாக இவர்கள் இடைத்தேர்தல் அறிவிக்கிற வேலையை செய்வாங்க. ஆனால் இது எல்லாமே ராகுல் காந்தியை ஒரு துளி அளவு கூட அசைச்சு பார்க்காது அப்படின்றத ராகுல் காந்தி இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் மிக தெளிவாகவே சொல்லிட்டாரு. நீ வந்து என்னோட எம்பி பதவியை நீக்குக்க, நீ என்னை நிரந்தரமாக பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரவிடாமே ஆக்கிக்க, நான் பார்லிமெண்ட்டில் உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நான் மக்களுக்காக மட்டும்தான் பேசுவேன். என்னுடைய கேள்வி என்ன, சிம்பிளாக சொல்கிறாருங்க, அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தொழிலில் இருக்கிறாரு, அவரால் 20,000 கோடிலாம் அவருடைய செல் கம்பெனியில் முதலீடே பண்ணியிருக்க முடியாது. அப்போ யாருடைய பணம் அந்த 20,000 கோடி? சீனாவில் உள்ளவருடைய பணம்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த சீனாக்காரர் யார் இருந்தாங்க? நான் கேள்வி கேட்டேன், மோடி கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன் அப்படி கேட்கும்போது. அப்படி மோடி பயந்தனால தான் இன்றைக்கி என்னைய இப்படி ஒடுக்க நினைக்கிறாரு, ஆனால் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மிக தெளிவாகவே பேசுகிறாரு. அதாவது இப்போ ஒருத்தருடைய எம்பி பதவியை பறிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய பதவியை மீட்க வேண்டும் என்பதற்காக தான் ஜனநாயக படுகொலைன்னு பேசுவார். ஆனால் ராகுல் காந்தி தன்னுடைய எம்பி பதவியை பறிக்கப்பட்ட பின்பும் கூட அதானிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு, பதில் சொல்லுங்கள் மோடி அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனை தெளிவாக இருக்குது. அப்போ அதானிக்காக தான் ராகுல் காந்தியை மோடி பழிவாங்குறாரா அப்படின்னு கேட்டா, ஆமா உண்மைதான். அதற்கு இந்த கேஸ் நடைபெற்ற அந்த டைம் லைனை பார்த்தாவே தெரியும். நான் இந்த கேஸை வந்து ஒரு டைம் லைனாகவே கொடுக்குறேன் பாருங்க. முதன் முதல்ல ராகுல் காந்தி April 13, 2019 தான் இப்படி பேசுறாரு. உடனே April 16, 2019 புர்னேஷ் மோடி என்பவர் ஒரு வழக்கை தொடுக்கிறாரு, ராகுல் காந்தி மேலே ஒரு புகார் கொடுக்குறாரு. அப்போது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதியுடைய பெயர் வந்து டாவே. அதற்கப்புறம் 2 வருஷமாக அந்த வழக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்துச்சு. June 2021 ராகுல் காந்தியே நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி தன்னுடைய தரப்பு வாதத்தை வைக்கிறாரு. அப்போ ராகுல் காந்தி இங்கே விளக்கம் கொடுத்த உடனேயே இந்த கேஸ் ஒன்றும்லாம் போயிடுது. ஆனால் இந்த புர்னேஷ் மோடி, அதாவது பாஜகவுடைய எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர், அவர் குஜராத்தை சேர்ந்தவர், இவர் வந்து March 2022 என்ன பண்ணுறாரு, மீண்டும் ராகுல் காந்தியை நேரில் ஆஜராக சொல்லி விளக்கம் கேட்கணும்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணுறாரு. ஆனால் கோர்ட்டு வந்து நிராகரிச்சிட்டாங்க. ராகுல் காந்தியெல்லாம் மீண்டும் வர சொல்லணும் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு நிராகரித்த பின்னாடி உடனடியாக இவர் என்ன பண்ணுறாருன்னா குஜராத்துடைய ஹைகோர்ட்டுக்கு போகிறார். குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போய் ராகுல் காந்தி மேலே வழக்கு போடுவாரான்னு கேட்டால், இல்லை
இவர் தன்னுடைய மனு தாக்கல் பண்ணியிருக்காருல, இந்த மனு தாக்கலை தடை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் கோர்ட்டில் போய் இவருடைய மனுக்கு இவர் ஸ்டே வாங்குறாரு. அதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு தானே அர்த்தம். ஆனால் ஒரு வருஷம் கழித்து பிப்ரவரி 16ஆம் தேதி, நல்லா கவனிங்க, பிப்ரவரி 7ஆம் தேதி தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. அதானிக்கியோடைய பணம் யாருக்கு, அதானிக்கு உங்களுக்கு ஒன்று தொடர்பு என்ன, இந்த ஃபோட்டோவிலேயே பாருங்கள், நீங்களும் அதானி ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி பேசுகிறாரு. பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த புர்ணேஷ் மோடி நேராக குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போய் தான் போட்ட வழக்கு இருக்குல்ல அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தார்ல, அந்த ஸ்டே ஆர்டரை வெக்கேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே குஜராத் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது, அவருக்கு கொடுத்த அந்த தடையை நீக்கம் பண்ணுறாங்க. தடை நீக்கம் பண்ண உடனேயே இந்த புர்ணேஷ் மோடி என்ன பண்ணுறாரு, நேராக சூரத் கோர்ட்டுக்கு போய் அந்த வழக்கை மீண்டும் பதிவு பண்றாரு. நல்லா கவனிங்க, இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டாவே. ஆனா இப்ப அந்த வழக்கை விசாரிக்க நீதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு ஆளு, டாவே கிடையாது. அப்ப இவர் என்ன பண்றாரு, வெறும் 20 நாளுங்க, இந்த வழக்கை நல்லா கவனிக்கணும், இவ்வளவு பெரிய டைம் லைன் காமிச்சிருக்கேன்ல, வெறும் 20 நாளில் இந்த வழக்கை விசாரிச்சு ராகுல் காந்திக்கு 2 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க, இது போட்டது அவதூறு வழக்கு. அவதூறு வழக்கை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 499 படி அவர் பேசினது தப்புன்னே வச்சுக்கிறோமே, தப்புக்கு ஓகே. ஆனால் செக்ஷன் 500 என்ன சொல்லுது அப்படின்னா, கோர்ட் என்ன தண்டனை கொடுக்கலாம் தானே சொல்லுது. இதுவரைக்கும் இந்தியாவில் அவதூறு வழக்கு போட்டதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஜெயில் தண்டனை, இல்லைனா ஒரு 1 லட்சம் ஃபைனு, ஒரு 2 லட்சம் ஃபைனு, இப்படி தான் இருக்கும். ஆனால் ராகுல் காந்தியில் வழக்கில் மட்டும் இப்படிலாம் நம்ம தப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துடக்கூடாது, இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லியே 2 வருஷம் தண்டனை கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ 2 வருஷமோ அல்ல அதுக்கு மேற்பட்ட தண்டனையோ கோர்ட்டில் கன்விக்ட் ஆனால் அவருடைய பதவி தன்னால் பறிக்கப்படும் என்பது சட்டமாக இருக்குது. அப்போ இவருடைய பதவி தன்னாலேயே பறிக்கப்படும் என்பதற்காகவே சாதாரண அவதூறு வழக்குக்கு 2 வருஷம் தண்டனை கொடுக்குது இந்த கோர்ட்டு. இது மட்டும் கிடையாதுங்க, இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா, அவதூறு வழக்கை போட்டது யாரு, புர்ணேஷ் மோடி. இந்த புர்ணேஷ் மோடி மோடி சமூகத்தை சார்ந்தவரே கிடையாது, இவர் பாட்வாலா சமூகத்தை சார்ந்தவர், இவர் புர்ணேஷ் பாட்வாலா. ஆனால் இந்த பிரச்சனைக்காண்டியே இவர் தன்னுடைய பேரை மோடின்னு சேர்த்துக்கிட்டு புர்ணேஷ் மோடி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாரு. நல்லா கவனிங்க, இப்போ ராகுல் காந்தி யாரை பற்றி பேசினார், நீரவ் மோடியை பற்றி பேசினார், லலித் மோடி பற்றி பேசினார், நரேந்திர மோடி பற்றி பேசினார். இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து தான் டிஃபமேஷன் கேஸ் போடணும், ஏன்னா இவர்களை பற்றி தானே ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் புர்ணேஷ் மோடி என்பவர் இதில் உள்ளே வராரு. இத்தனைக்கு அவர் மோடி சமூகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் இந்த கோர்ட் விசாரிக்காம நேரடியாக 2 வருஷம் தண்டனைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு கொடுக்குறாங்க. இந்த டைம்ல என்ன நல்லா கவனிங்க, பிப்ரவரி 7ஆம் தேதி ராகுல் காந்தி இப்படி பேசின உடனே, அதாவது அதானிக்கும் மோடிக்கும் உள்ள தொடர்பை பாராளுமன்றத்தில் பேசின உடனே தான் 1 வருஷமாக சும்மா கிடந்த கேஸு, எந்த கேஸு இத்தனைக்கும் உச்சகட்டமாக சொல்ல போனோம்னா குஜராத் உயர்நீதிமன்றத்திலேயே தன்னுடைய கேஸை தானே தடை வாங்கினவர். அப்படி தடை வாங்கின கேஸை இவர் பேசின உடனே அடுத்த 1 வாரத்தில் போய் தூசி தட்டுறாங்க அப்படின்னா, அதானிக்காக தான் ராகுல் காந்தி இப்படி பழிவாங்குறார் மோடி என்பதை இதை விட சாட்சி என்ன வேணும். அப்போ ராகுல் காந்தி பிப்ரவரி 7ஆம் தேதி இப்படி பேசிய பேச்சு என்பது மோடியோட தூக்கத்தை கெடுத்திருக்கு என்பதை இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி லண்டனில் இப்படி பேசிட்டாரு, ராகுல் காந்தி காஷ்மீரில் வச்சு பேசினதுக்காக டெல்லி போலீஸ் அவர் வீட்டுக்கு அனுப்பி கேள்வி கேட்குறாங்க, ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் கத்துறாங்க. அப்போ இவ்வளவும் செஞ்சதுக்கு காரணம் ராகுல் காந்தி அதானியை பற்றி அம்பலப்படுத்திட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான். ராகுல் காந்தியாவது தேர்தல் பிரச்சாரத்தில் தான் அப்படி சொன்னார். ஆனால் நீங்கள் நாடாளுமன்றத்திலேயே ராகுல் காந்தியை பார்த்து என்ன சொன்னீங்க, ஏன் உங்கள் பெயருக்கு பின்னாடி காந்தின்னு வைக்கிறீங்க, உங்கள் நேருன்னு வைக்க வேண்டியதானே, ஏன் நேருன்னு வைக்க பயமாக இருக்கா அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவர் தானே நீங்கள். இது வந்து காஷ்மீரை பூர்வீகமாக கொண்ட நேரு அப்படின்ற அந்த குடும்பத்தினரை கேவலப்படுத்துவதாக இல்லையா, நேருன்னு இவங்க மட்டும்தான் இருக்காங்களா, எத்தனையோ பேர் காஷ்மீரில் நேருன்ற பேரோடு இருக்காங்களே, அது மட்டும் ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்தியதாக ஆகாதா, அப்போ நீங்கள் மட்டும் பேசுனா உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, ஆனால் ராகுல் காந்தி பேசுனா உடனே பிற்படுத்தப்பட்ட மக்களை அசிங்கப்படுத்தினாரு பிரச்சாரம் பண்ணுவீங்களா. अगर नेहरू जी के नाम का उल्लेख नहीं हुआ तो कुछ लोगों के बाल खड़े हो जाते हैं, उनका लहू एकदम गर्म हो जाता है कि नेहरू जी का नाम क्यों नहीं दिया। आदरणीय सभापति जी, मैं बहुत आश्चर्य होता है कि चलो भाई हमसे कभी छूट जाता होगा नेहरू जी का नाम, और छूट जाता होता होगा हम ठीक भी कर लेंगे क्योंकि वो देश के पहले प्रधानमंत्री थे, लेकिन मुझे ये समझ नहीं आता है
कि उनकी पीढ़ी का कोई व्यक्ति नेहरू सरनेम रखने से डरता क्यों है। இது மட்டும் இல்லங்க 2002ல கௌரவ் யாத்ரா அப்படின்றதுல மோடி பேசுறாரு. என்ன பேசுறாரு? நம்ம என்ன வந்து ரிலீஃப் கேம்ப் நடத்துறோம், நம்ம என்ன குழந்தைகள் வந்து உற்பத்தி பண்ற இடமா நடத்திட்டு இருக்கோம், இந்த முஸ்லிம்கள் எல்லாம் நிறைய பிளேல பெத்து போறாங்களே, இப்ப எப்படி குஜராத் முன்னேறும் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா இல்லையா? சோனியா காந்தி ஒரு ஜெர்சி மாடு, ராகுல் காந்தி ஒரு கலப்பின கன்று அப்படின்னு சொல்லி மோடி நீங்க பேசுனீங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு கேவலமாக வக்கிர புத்தியோடு இவ்வளவு மோசமாக பேசுற நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்ட மக்களை கொச்சைப்படுத்திட்டாருன்னு பேசுறீங்களே, நான் பாஜக கவர்னரை பார்த்து கேட்கறேன், வெக்கமா இல்லையா? ராகுல் காந்தியை ஒடுக்கணும்னா இந்த அதானி பிரச்சனையிலேருந்து டைவெர்ட் ஆயிடுவோம் நீங்கள் போட்டது இன்றைக்கி உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு. நீங்கள் செஞ்ச செயலால் இன்றைக்கி ராகுல் காந்திக்கு ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவு மட்டும் கிடைக்கல, ராகுல் காந்தியே பிடிக்காது, ராகுல் காந்தி வேணான்னு சொன்ன எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கி ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. தொடர்ந்து இப்படியான நல்ல விஷயங்களை செஞ்சீங்கன்னா 2024 தேர்தலில் மக்களாகிய நாங்கள் எல்லோருமே உங்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்கோம். நன்றி. Thank you.